ஏன் இந்த அவசர முடிவு? எனக்கு இந்த ஊர் பிடிக்கல. ராஜாவை பிடிக்கலன்னு சொல்லு. தெரியுதுல்ல எனக்கு பிடிக்குது. ஐயோ எனக்கு இன்னும் பைசா தான் பிடிக்கல. அவனுக்கு தான் கம்பி என்ன பிடிக்கல. கொஞ்ச நாள் பொறுத்துக்க. ஜெயில விட்டு வெளியே வந்தவொடனே எல்லாரும் அவனை பார்த்து தியாகி தியாகின்னு சொல்லுவாங்க. தியாகியா? துரோகி. திருடனுக்கு குடிகார மக்காலுக்கு பேர்ல ஒண்ணும் குறைச்சல இல்ல. ராஜா, நல்ல ராஜா. அவனை பத்தி அப்படி சொல்லாத. ஒரு நண்பன் சாகுறான், ஆனா நட்பு சாக கூடாது. அவன் எனக்காக காத்துட்டு இருப்பான். ஊர்ல எனக்கு செக்ரட்டரி வேலை காத்துக்கிட்டு இருக்கு. நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். வேன் டிரைவர். நான் கூட காத்துக்கிட்டு இருக்கேன். ஆட்டோ டிரைவர். என்ன அது? நினைவு சின்னம். இத பாருங்க, இனிமே ஒரு நிமிஷம் லேட் பண்ணா கூட நான் பத்திரக்காளியா மாறிடுவேன். இவனை தூக்கி ஆட்டோல போடியா. ஐயோ இருக்கீங்களா? ஹலோ, குருநாதன் ஸ்பீக்கிங். கொஞ்சம் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐயோ தலை எழுத்து. இத பாரியா, இத்த தூக்கி ஆட்டோல போடு, அத்த தூக்கி வெளியில போடு. வேன் டிரைவர், வண்டி எடு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே. ஹலோ சார், சார் அதான் போய ஐயா காலம் மறந்துட்டுமே. ஐயோ 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 ஐயோ, வண்டி வந்து வண்டி வந்து. சார் சார், லிப்ட் லிப்ட் லிப்ட். அட்டேங்க சூப்பர் வண்டியா. சார் கால ரொம்ப முடியல சார, பெங்களூர் போறதா இருந்தா நானும் வரேன் சார். சின்ன பவளல்லி நனவேனி நீ நானுவேனி நனகள்ளி உதா. சார் நான் பெங்களூர் எதுக்கு போறேன்னு தெரியுமா சார்? எதுக்கு? திரு ராஜ்குமார் கன்னடா ஆக்டர் இருக்கார்ல சார், அவர் கூட இன்னைக்கு நைட்டு டின்னர். அம்பரிஷ் விஷ்ணுவர்தன் இவங்கெல்லாம் என் கூட படிச்சவங்க. ராஜ்குமார் சார் பைய சிவன் இருக்காரு, அவர் என் தம்பி கூட படிச்சவர். அப்பா ஏன் சார் நன்றிங்க? அதை ஏன் சார் கேக்குறீங்க? வாழ்க்கை பூரா மத்தவங்களுக்காக நடந்து நடந்து கால் இப்படி ஆயிடுச்சு சார். இந்த அக்னி நட்சத்திரம், நாயகன் இதெல்லாம் டைரக்ட் பண்ணாரு டைரக்டர் மணிரத்னம், அவர் உங்களுக்கு தெரியுமா? யாரு? எந்த டைரக்டர்? அதான் சார் மணிரத்னம், டைரக்டர் மணிரத்னம். யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. அவருக்காக அலைஞ்சு அலைஞ்சு அவரு அவர் டைரக்ட் பண்ற படங்கள் எல்லாமே நான் தான் சார் வாங்கி கொடுத்தேன். அப்படியா? இவ்வளவு ஏன் சார்? அவர் அண்ணன் ஜீவி இருக்கார, ஜி வெங்கடேஸ்வரன். யார் யாரு? அதான் சார் ஜீவி, சுஜாதா பிலிம்ஸ் ஜீவி. ஆமா, அவருக்கு தொழில் கத்து கொடுத்ததே நான் தான். ஏன் சார் நிறுத்துறீங்க? எங்கேயாவது போறீங்களா? நீங்க ஏதோ டைரக்டர் சொன்னீங்களே, யாருது? டைரக்டர் மணிரத்னம். அவங்க அண்ணன் யாரோ சொன்னீங்களே? ஜீவி வெங்கடேசா, ரொம்ப நல்லவர். நான் தான் அந்த ஜீவி. சார் ஜீவி நீங்களா? நான் அப்பவே நினைச்சேன் ஜாடா அப்படியே இருந்துச்சு. ரீல் சுத்துறதுக்கும் ஒரு லெவல் இருக்கு, இவ்வளவு சுத்தினா அப்படிதான் இருக்குவேன். கொஞ்சம் இறங்குறீங்களா? நியாயம்தான், இறங்கிட வேண்டியதா. மணிரத்னம் சார் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க சார். என்ன சார் நொன்றீங்க? அடிபட்டுருச்சு சார். எப்படி? இந்த ஷீகா தெரியுமா சார்? ஷீகா, அதாவது இந்த இந்தியாவிலே பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த், அவரை நான் அப்படிதான் செல்லமா கூப்பிடுவேன். சொல்லுங்க. அவரு வந்த வேகமா வீசினாரு சார், பேட்ல படுறதுக்கு பதிலா காலில் பட்டுருச்சு, அடிபட்டுருச்சு. அவ்வளவு வேகமா வீசினாரு? அடி என்ன சார், இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட் போலர், பந்த வேகமா வீசக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான் சார். உங்களுக்கு கிரிக்கெட்டை பத்தி ஏதாவது தெரியுமா? நீங்க ஏன் சார் வண்டி நிறுத்துறீங்க? உங்களுக்கு ஏதாவது அவசரமாவது சார்? இறங்கியா? என்ன சார் தப்பு பண்ண? நான் யார் தெரியுமா? யாரு? சிவராமகிருஷ்ணன், இந்தியன் டீம் ஸ்பின்னர். கவாஸ்கர், ஸ்ரீகாந்த் எல்லாரோடையும் ஆடி இருக்கேன். உனக்கு கேரி சாபஸ் யார் தெரியுமா? ஃபுட்பால் பிளேயர் தானே. இறங்கியா? கபாடி பத்தி பேசியிருக்கலாம். தேங்க்ஸ் சார். கிரிக்கெட் காதுல பூசுத்துறியா? கீழே இறங்கியா? அதுதான்பா. யோ அறியாதே, இறங்கியா? போயா இறங்குறையா? இறங்க போறியா இல்லையா? இறங்க என்ன மறக்கிற? இறங்குறையா மிஸ்டர்?
Will you please get out? Yes, I can walk. அவர் கண்டுக்க மாட்டார். என்ன அவர் கண்டுக்க மாட்டாரு? அவர் இல்லைங்க, உங்க ஆளு வந்திருக்காரு. எங்க ஆளா? குட் ஈவினிங் மிஸ்டர் ராஜா. குட் ஈவினிங். பாடிட்டு இருந்தீங்க, முடியிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாட்டு நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீ, வெளியே வாடா. டா டா, என் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். கமிங் டா. நடந்து போச்சு. நீங்க தேடிட்டு இருக்கிறது ஒருவேளை என் ரெட்ட பிறவி அண்ணனா இருக்கும். அவரு பேரு யுவராஜா, என் பேரு ரவிராஜா. அந்த யுவராஜா வர்ற வரைக்கும் இந்த ரவிராஜா உள்ள இருக்கட்டும். ஐயோ, ஆமா, உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க ஒரே பிள்ளைன்னு தானே சொன்னீங்க? இல்ல விஜி, அவர் பேர் ரொம்ப ரிப்பேர் ஆயிடுச்சா, அதனால அது சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு. ரவிராஜா? எஸ் சார். கொஞ்சம் வாங்க. அண்ணனை கூப்பிடுறீங்களா? ஆமா. அதான் அவன்டா. ஆமாண்டா, வாடா. ஐயோ சார், சார், இவரே தான் சார். நல்லா பார்த்து சொல்லுங்க, இவன் தானே? இவன் தானே சார். சார், நல்லா பார்த்து சொல்லுங்க, நான் தானே? அதே திருட்டு மொழி. இவன் தான் சார். சார் 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 இருங்க சார். சார் வாங்க. தெய்வ மகன் பாத்தீங்களா, அதுல சிவாஜி பாத்தீங்களா, மூணு சிவாஜி இருந்தாங்களே. நவராத்திரி பாத்தீங்களா, அதுல ஒன்பது சிவாஜி இருந்தாங்களே. அது மாதிரி என் அண்ணனும் நானும் ஒரே மாதிரி இருக்கிறது என்ன தப்பு? ஐயோ, குழப்பம் தானே. இவன் தானே சார். ஸ்டேஷன் கோடா. லக்கு விடுது. சப் இன்ஸ்பெக்டர் எல்லப்பா, இல்லி வாரப்பா. நான் மகன இல்லி தோடுஸ்தனே. ஹோட்டல் மோட்டல் அல்ல, இன்ஸ்பெக்டர் எல்லப்பா இருந்தாரு. ஹலோ இன்ஸ்பெக்டர். ஆ, நீமு நர்சரி எல்லப்பாவா? அவது இன்னைக்கே போன் போனா? எந்த மனநிலை திருநா இங்க இருக்கான்னு ஒரு அஞ்சு நிமிஷம் டீ குடி ஒரு மணி. ஹலோ, யாரு மாத்தாடுதோ? உன் மாமனாரு, அவர் தான் செத்துட்டாரு. யோ புண்ணாக்கு, நான் ஏசி பேசுறேன். ஐயா, மார்னிங் சார். சார், சரி சரி, சல்யூட் அடிச்சதுலாம் போதும். டியூட்டி நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? டீ சாப்பிட்டு தம் அடிச்சிட்டு இருக்கியா? நோ சார், போட்டேன் சார. ஏயா, வயர்லெஸ் ஒண்ணு எங்கெல்லாம் தேடுறது? ஸ்டேஷன்ல இருக்கிறதே இல்லையா நீ? உனக்கு என்ன ப்ரோக்ராம் இப்போ? சார், இப்பதான் சார் மார்க்கெட் போயிருந்தேன் சார். எனக்கு இப்ப அது முக்கியம் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு சிபிஐ ஆபீசர் அனுப்புறேன். ரொம்ப முக்கியமான கேஸ் விஷயமா அவர் வந்திருக்காரு. அவர் அர்ஜென்ட்டா எங்க போறாரோ அங்க கொண்டு போய் நம்ம வண்டியில இறக்கி விட்டுரு. என்ன? சரி சார். சார், அவர் பேர் சார்? அவர் பேர் ராஜா. செவப்பு தொப்பி, நீல கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு. போயிடுவியா? எஸ் சார். ஓகேயா? ஓகே சார். எஸ் சார். எஸ் சார். வையா போன? ஓகே சார். ப்ரமோஷனுக்கு வையில்ல, எவனையும் டிராப் பண்ணமா சிகரெட் பூச்சா திட்டுறாய். அப்படின்னா வாயா சிபிஐ சார். சார், உங்க சிபாரிசுல எனக்கு ப்ரமோஷன்ல டிரான்ஸ்பர் கிடைக்குமா சார்? ஏன் பெருக்கிற வேலை பிடிக்கல சார்? இந்த கோலா ரொம்ப அழுத்து போச்சு சார். வேலையும் ஜாஸ்தி சார். அது கூட பரவாயில்ல சார், ஏசி நல்லவர் தான் சார். அவர் சம்சாரம் தான் படா பெஜார் சார். ஏன்? நான் தான் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கி வரணும் சார். மாவு மில்லுக்கு போய் நான் தான் மாவு அரைச்சின்னு வரணும் சார். அது கூட பரவாயில்ல சார், அவர் பசங்களுக்கு முடி விட்டு நான் தான் சலூனுக்கு கூட்டிட்டு போனேன் சார். என்னால முடியல சார். மிஸ்டர் ஏலக்கா? சார், ஏலப்பா. ஓ சாரி மிஸ்டர் ஏலப்பா, நான் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன். அது வெற்றிகரமா முடிஞ்சிச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு சார். நீங்க போற வேலை கண்டிப்பா வெற்றி தான் சார். சார், பாருங்க, ஜெயநகர் முதல் தெரு போங்க. சீக்கிரம் போங்க சார். என்ன இவ்வளவு சோவா போறா? ஸ்டாப் 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 சார், ஜெயநகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் தான். ஏலப்பா, நீங்க போலாம், எனக்கு வண்டி வேணாம். சார், நீங்க திரும்பி போறதுக்கு பெங்களூர் வந்தா நான் தான் கிங். உங்க அசிஸ்டன்ட் கமிஷனர்ட்ட சொல்லுங்க, எனக்காக போன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் னு. சார், ப்ரமோஷன் தானே, நான் பாத்துக்கறேன். நீங்க கிளம்புங்க. தேங்க்ஸ் சார். ஓகே சார். ஓகே சார். சரி சார். வா விஜய்.
நம்பா, இப்படி வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ட்ரைக் நடந்துங்கிறது உனக்கே நல்லதா? அப்படிதா இல்ல, வேலைக்கு போய முடியாதுப்பா. வேலை நிறுத்தம் செய்யறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அதே மாதிரி வேலை செய்யறதுக்கும் உரிமை இருக்குது இல்ல? ஆமா, நீ வேலைக்கு போய முடியாது சார். ஏம்பா இப்படியே நடந்துகிட்டு இருந்தா வீட்டுல அடுப்பெறியறது எப்படிப்பா? ஜானி குரூப் எதுக்கும் போது நாம என்ன பண்றது? என்ன, நீ வேலைக்கு போக முடியாதா? நீ தான் போய. முன்னால வருவ, நீ முன்னால வருவ. வந்தா என்னடா பண்ணுவ? பின்னாடி போயிடுவேன். போலீஸ் இருக்கிற வரைக்கும் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல சார். என்ன சார் எல்லாரும் ஓடுறீங்க? நாங்களும் போராட்டம் நடத்த போறோம். என்னது, போலீஸ்காரங்க யூனியன்ல ஸ்ட்ரைக் பண்றாங்களா? ஸ்ட்ரைக்கா?